உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புதுவாக்கு, ஹெச்ஐடி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜில் பாலிடெக்னிக் காலேஜ் ப்ளஸ் ஏவியேஷன் காலேஜ் ரெண்டு காலேஜ் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் பற்றின ரிவ்யூ தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுவாக்கு சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பாலிடெக்னிக் காலேஜ் வந்து உங்களுக்கு சென்னையில் 1996 எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கீழே இவங்க வந்து அப்ரூவ் ஆகிருக்கக்கூடிய காலேஜ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்குனே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு பாலிடெக்னிக் காலேஜ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 150 ஏக்கர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இது. அண்ட் டிப்ளமோ எதுலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், IEEE அண்ட் ECE, இது எல்லாத்துலேயுமே டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சில வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 டேஸ் ப்ரோக்ராமு, 15 டேஸ் ப்ரோக்ராம், அது மாதிரியெல்லாம் வந்து நிறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் வந்து இருக்குது. அட்வான்ஸ்டு ஆட்டோமொபைல் சர்வீசிங், ஸோ அது மட்டும் வெறும் 10 டேஸ் ப்ரோக்ராமு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th படிச்சிருந்தா போதும். ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் சர்வீஸ் இது கூட வச்சுக்கலாம், நீங்கள் மெக்கானிக் ஷாப் கூட வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி மெயின்டெனன்ஸ், அது ஒரு 10 டேஸ் கோர்ஸு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் 15 டேஸ் கோர்ஸு, வெல்டிங்கில் 15 டேஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் சிஎன்சி ஆப்ரேஷனில் 10 டேஸ் கோர்ஸு, ஸோ இந்த மாதிரி டிடிபி ஆப்ரேஷனில் 15 டேஸ் கோர்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் அசிஸ்டன்ட் மெக்கானிக்காவோ இல்லை சர்வீஸ் டெக்னீஷியனாவோ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த காலேஜோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தான் வந்து ஏவியேஷன் கோர்சஸ். ஸோ ஏவியேஷன் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிசிஏ அப்ரூவ் பண்ண காலேஜ், அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ அது வந்து அப்ரூவ் ஆகக்கூடிய காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு காலேஜ். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு டிஜிசிஏ தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த காலேஜில் படிச்சுட்டு முடிச்சுட்டு போய் நீங்கள் எங்கே போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ வந்து இருக்கும். ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது முக்கியமான கோர்ஸ், ஏஎம்இ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12 லாக்ஸ் பெர் மந்த் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அபிலிட்டி உள்ள கோர்ஸ் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சா டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் அதிகமாக வேணும் அப்படின்னா நான் தனியாக பண்ணியிருக்கேன், ஏர்லைன் பிளேயர் லிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரியில் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி தருவாங்க. மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் ஒன்று, ஏவியேஷன் ஏவியானிக் ஸ்ட்ரீம் ஒன்று. ஸோ கேட்டகரி B1 B2. ஸோ இது வந்து ஏஎம்இ கோர்ஸ், 3 இயர்ஸ் டியூரேஷன் உள்ள கோர்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் இண்டியாவில், ப்ளூ டாட் ஏவியேஷனில், ஓரியன்ட் ஃப்ளைட் லிமிட்டெடில், இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏஎம்இ கோர்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ஏவியானிக்ஸ் தனியாக இருக்குது, பிஎஸ்சி ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே 3 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கோர்ஸ் டிசைன் ஆகிருக்கு. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏர்க்ராஃப்டில் டெக்னீஷியனாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு லெவலாக வந்து கிரேட் ஏற்றிட்டே போவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஏர்க்ராஃப்டுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. ஏர் இண்டியா, ஜெட் ஏர்வேஸ், ப்ளூ டாட், ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, கோ ஏர், விஸ்தாரா, ஏர் ஏஷியா, ஃப்ளைங் கிளப்ஸ், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ப்ரைவேட்டாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு, சாரி, ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி போய்க்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேல்யூ ஆடட் கோர்ஸ் தான் சொன்னோம். நல்ல வேல்யூ உள்ள கோர்ஸ் இது. இதெல்லாம் வந்து டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறது, இது எல்லா இடத்துலையும் தேவை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏவியானிக்ஸ் காலேஜ். தாம்பரம், அதாவது நாவலூர் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த காலேஜ். ஸோ இது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் லைப்ரரிஸ், ஃபென்டாஸ்டிக் லெபார்ட்ரிஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து க்ரீன் கேம்பஸ், உங்களுக்கு வந்து வைஃபை வந்து லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு மட்டும் வேணுமோ அங்கே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாய்ஸுக்கு தனியாக, கேர்ள்ஸுக்கு தனியாக இருக்குது. அண்ட் மற்றது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸு, அதே மாதிரி உங்களுக்கு நீட் அண்ட் ஸ்பேஷியஸ் கிளாஸ் ரூம்ஸு, கேன்டீன் ஃபெசிலிட்டிஸு, உங்களுக்கு வந்து நல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, வேரியஸ் கிளப்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அரௌண்ட் சென்னை எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கென்யா, டான்சானியா, ஜிம்பாபே, சிங்கப்பூர் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கூட எல்லாம் வந்து டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெல் எக்யூப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க் இது வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நேஷனல் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நிறைய நடக்கும். அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கெல்லாம் வந்து அதிகமான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் காலேஜ் இது.
ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவிட் மாட்டிய ஸ்காலர்ஷிப்னு ஒன்று வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸு, ட்ராவல் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, இது வந்து பேரண்ட்ஸ் யாராவது கோவிட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி ஒரு 5,000, 10,000 அந்த மாதிரியும் அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க கோவிட் மாட்டியஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் வேரியஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு என்னன்னா இப்போ கோவிட்காக ஃபைட் பண்ணக்கூடிய நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்புறம் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னா கூட அவங்களோட குழந்தைங்க படிக்கிறது அவங்களோட பசங்க படிக்கிறதுக்கு வந்து ஃபுல் 2 இயர்ஸ் ஃபீஸ் வந்து அவங்களே வந்து பே பண்ணிக்கிறாங்க, நம்ம யாரும் கட்ட வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி கூட ஃபெசிலிட்டி இருக்கு. மெரிட் ஸ்காலர்ஷிப் தனியாக இருக்கு, இது வந்து டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கேர்ள்ஸ்க்குன்னு தனி ஸ்காலர்ஷிப்பு. ஸோ நிறைய வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. எலிசபெத் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் லாயல்ட்டி ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டு இது யாருக்கு அப்படின்னா அலுமினி, ஹிந்துஸ்தான் இந்த இன்ஸ்டியூட்ல படிச்ச அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்றாங்க. அலுமினியோட அவங்களோட பசங்களுக்கு வந்து அலாட் பண்றாங்க. ஏவியேஷன் ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க நல்லா அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்கு. என்ன ஸ்காலர்ஷிப்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்களுக்கு 20-30% ஃபீஸ் வந்து கன்செஷன் கட்டாயமாக கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து என்சிசி அந்த இதுக்கு வந்து இருக்கு. சப்போஸ் என்சிசியில் வந்து நீங்கள் ஏஎன்பி சர்டிஃபிகேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலேஜில் போய் நீங்கள் என்சிசி ஜாயின் பண்ணி சி சர்டிஃபிகேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் ஏர்கோர்ஸில் வந்து நீங்கள் ஏர்லைன் கோர்ஸே வந்து ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏர்ஃபோர்ஸில் வந்து நீங்கள் ஃப்ளைட் பிரான்ச்சில் போய் நீங்கள் பைலட்டிங் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், என்சிசி சி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இங்கே வந்து என்சிசி எல்லாமே இருக்குது, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே. பாலிடெக்னிக் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாய்மர், யமஹா மோட்டார்ஸ், உங்களுக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு, பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட், அதே மாதிரி உங்களுக்கு ஓஷன் பிரைவேட் லிமிடெட், எஸ்ஆர் பில்டர்ஸ், அதே மாதிரி ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ அவங்க எல்லாமே வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. விஷ்ணு காஸ், ஃபரீதா குரூப், சிஆர்பி இந்தியா பிரைவேட் லிமிடெட், சென்னை பாலிபேக்கர்ஸ், அதே மாதிரி கேஷ்வல் ஆட்டோ பார்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து இந்த காலேஜில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்காக. டிப்ளமா வந்து சாதாரணமாக எடுக்க வேண்டாம், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகமான ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கும்னா டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு தான் இருக்கும். அண்ட் கம்பெனிஸும் ரொம்பவே வந்து விரும்புறது வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸ் தான். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் கொடுப்பாங்க, இன்டர்வியூ ஸ்கில்ஸ், வெர்பல் ரீசனிங் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. இந்த காலேஜோட டவுன் சைடு என்ன? சரி, இப்போ எல்லாமே நல்ல விஷயங்கள் பார்த்தோம், டவுன் சைடு என்ன அப்படின்னா இங்கே டீச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. அது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நீங்களே படிச்சுக்கணும், செல்ஃப் லேர்னிங் பண்ணணும். ஓகே, அண்ட் ஓல்டு கரிக்குலம்ஸ் தான் இருக்குது, சும்மா கரிக்குலம் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. கரிக்குலம் ரிவைஸ் பண்ணால் எல்லாமே மாறும் உங்களுக்கு. ஸோ அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க, எவ்ரி இயர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியில் இவங்க வந்து ப்ரௌசரில் வந்து சொல்லுவாங்க ஃபுல் பிளேஸ்மெண்ட் அது இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே போனோம்னா 10-20% மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்ஸ். அதுவும் பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வருவாங்க, ஐடி கம்பெனிஸ்லேயே செகண்ட் அண்ட் தேர்ட் டயர் கம்பெனி மட்டும்தான் வருவாங்க, ஃபர்ஸ்ட் டயர் கம்பெனிஸ் எல்லாம் அங்கே வரமாட்டாங்க. ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அகடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஆவரேஜ் தான், ஸ்போர்ட்ஸ் என்ன விஷயங்கள் நல்லா இருக்கும், அகடமிக்ஸ் ஆவரேஜ் தான். 3.5 lakhs டொனேஷன், 3-5 lakhs டொனேஷன் வந்து கேட்பாங்க. தயவுசெய்து அப்படி கட்டி மட்டும் சேர்ந்துடாதீங்க, சும்மா சேருங்க, அதுவே வந்து அட்மிஷன் எடுத்துப்பாங்க. இங்கே வந்து அட்மிஷன் வாங்குறது வந்து ரொம்ப டஃப்பாக அப்படியா இப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அட்மிஷன் வந்து ரெடியாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக நீங்கள் டொனேஷன் எல்லாம் பே பண்ணாதீங்க, தயவுசெய்து கேர்ஃபுல் ஆயிருங்க. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கட்டாயமாக கிடைக்கும். ஸோ காலேஜ் வந்து பிளேஸ்மெண்ட் ஏற்பாடு பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது, ஆவரேஜாக தான் இருக்கும், ஈவன் பேடாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து சேலரி விஷயங்களும் கம்மியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய திறமை கொண்டு வெளியில் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையட்டும் நம்பிக்கை, பிறக்கட்டும் புது வாழ்க்கை.